குங்ஃபு பாண்டா ஒன்ல பாண்டாவை டிராகன் மாஸ்டராக மாற்றுன்னு சொல்லி இந்த பக்கம் ஊகி வந்து தன் தலையில் கட்டிட்டு போயிட்டாருன்னு சொல்லி ஷிஃபு வந்து பார்த்தா வருத்தப்பட்டு இருப்பாரு. ஸோ அப்போ சாப்பாடை வச்சு தான் அவன் ட்ரெயின் பண்ணுன்னு சொல்லி அதுக்கான ஒரு மாண்டாஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டம்ப்ளிங் ஃபைட் இருக்க வந்து காமிச்சிருப்பாங்க. பட் அந்த டம்ப்ளிங் ஃபைட்டை நம்ம ஜாக்கி சானுக்காக ஒரு சின்ன ட்ரிபியூட்டர் தான் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க போல. பிகாஸ் த லாஃபிங் ஹைனா அப்படின்னு சொல்ல போகிற ஒரு ஜாக்கி சான் படத்தில் இதே மாதிரி ஒரு சாப்ஸ்டிக் ஃபுட் ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். அந்த ஃபைட்டை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி தான் இந்த பக்கம் அந்த குங்ஃபு பாண்டாலுமே பார்த்தீங்கன்னா அந்த சாப்ஸ்டிக் ஃபைட் வந்து வச்சிருப்பாங்க. அந்த ஃபைட் நடக்கும்போது ஃபைனலாக அந்த டம்ப்ளிங்கை நான் சாப்பிட்றேன்னு சொல்லி பாண்டா வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற அந்த சமயத்தில் குறுக்கால் நம்ம ஷிஃபு பிடிக்கி சாப்பிடுவாரு. அந்த சமயத்தில் ஷிஃபு வந்து பாருங்க லைட்டாக நம்ம பார்த்து சிரிக்கிறாரு, அதாவது ஃபோர்த் வாலை பிரேக் பண்ணுறாரு. அதாவது ஷிஃபு பல வித்தைகளை நம்ம குங்ஃபு பாண்டாவுக்கு சொல்லி கொடுத்துருந்தாலும் ஃபோர்த் வாலை பிரேக் பண்ணுற அந்த வித்தையை மட்டும் கடைசி வரைக்கும் கற்றுக் கொடுக்காம விட்டுருக்காரு பார்த்தீங்களா.